குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 15வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 15வது கருத்தரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காலச்சக்கரத்துக்கு ஒரு ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டாக நம்ம வந்து பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த கருத்தரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இனிதே நடைபெற நம்மளுடைய இன்னைக்கு 2 சேனல்களில் வந்து ஒரு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த 2 சேனல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, நம்முடைய ஜோதிட ரகசியம் அவருடைய சேனல்களும் வெற்றி படிகள் சேனலையும் 2 சேனல்களை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஜோதிட ரகசிய சேனல் அவர்களுக்கும் அவருடைய அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம இப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, எண்களும் அதன் வலிமைகளும். இந்த எண்களும் அதன் வலிமைகளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, இன்னைக்கு நம்ம அனைவருமே எண்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஆதார் கார்டு அப்படின்னு போனாலே அங்கே ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுடைய ஃபோனில் ஒரு பாஸ்வேர்டு வரும், அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனிதனை எண்கள் மயமாகவே மாற்றிக்கிட்டாங்க, மாற வச்சிட்டாங்க. அப்போ அந்த எண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுக்காக நம்ம வந்து இந்த எண்களை எடுத்து நம்ம வந்து இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எண்களில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம பிரபஞ்சத்தில் வந்து நல்ல விஷயமும் இருக்கிறது, கெட்ட விஷயமும் இருக்கிறது. அது நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போகலாம். இதில் நம்மளுக்கு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பரும் வண்டி நம்பர்களும் மெயினாக வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சமாகத்தான் பயன்படுத்துவோம், ஆனால் நம்மளுடைய இந்த ஃபோன் நம்பரும் வண்டி எண்களையும் தான் அதிகமாக பயன்படுத்தும். அப்போ அந்த வண்டி எண்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பரை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், உடனே போய் நம்ம வந்து கேட்டாக்கும் நம்பரை கொடுத்துருவாங்க, உடனே நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, அதில் உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ளே வரும். அப்போ அந்த ஆதார் கார்டை கொடுத்து நம்மளுக்கு நம்பரை எடுக்கும்போது ஒரு சரியான எண்களாக நம்ம எடுக்க வேண்டும் என்பது தான். நம்ம அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஏதோ ஒரு வண்டியில் போயிருப்பாங்க, சிம்மு விற்றுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த சிம்மை எடுத்து ஓகே ஆக்டிவேட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு அன்னைக்கு தசாபுத்தியாக நல்ல விஷயங்கள், நல்ல கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கும். ஆனால் அதை வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். மெயினாக இந்த நம்பரில் போய் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்லாம் நம்ம ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும். ஒரு நம்பரை நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே வேற யாருக்காவது போயிடும், அது ராங் கால் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிடும். அப்போ அந்த எண்கள் கரெக்டாக உங்களுக்கு அதாவது பர்டிகுலராக அந்த நம்பருக்கு கூப்பிட்டா உங்களுக்கு தான் வரும். அப்போ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கட்டும் அல்லது கெட்ட விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உங்களை தேடித்தான் அந்த இது வரும். அப்போ அந்த வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் முதல்ல எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, இந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய இந்த 2 எண்கள், அதாவது ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த 10 எண்களையும் நம்ம வந்து 5 விஷயங்களாக நம்ம எடுக்கலாம். 5 விஷயங்களாக எடுக்கும்போது அந்த 5 விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்றது நம்ம வந்து சொல்லிடலாம். அப்போ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, 5 விஷயங்கள் தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம், ஜாதகர் அப்படின்னு 5 விஷயங்களாக நம்ம வந்து அதில் எடுத்துடலாம். அப்போ அந்த 5 விஷயங்களும் நன்றாக இருந்து அதுக்கப்புறம் நீங்க டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அந்த நம்பர் அது உங்களுக்கு வேலை செய்யும். ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சிறப்பான ஒரு பலன்களை தராது. அப்ப எங்களுக்கு எப்படி சார் இந்த நம்பர்களை தேர்வு செய்ய முடியும், தேர்வு செய்யணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. அப்ப உங்களுடைய ஜாதகத்தை வைத்துதான் நீங்க வந்து அந்த நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கும் அந்த நம்பர்கள் அங்க வேலை செய்யாது. அப்ப 1 முதல் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது. ஒவ்வொரு எண்களும் தனித்தனி தன்மை வாய்ந்து அங்க வந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது.
அதுல நல்ல விஷயங்களாகவும் வேலை செய்கிறது, கெட்ட விஷயங்களாகவும் அங்க வேலை செய்கிறது. இதுல அன்னைக்கு நமக்கு வந்து போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கனாலே, ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கனாலே இந்த 98 அப்படின்ற நம்பர் வரும். நம்ம இந்த 98 அப்படின்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கனாலே, அந்த இடத்துல அந்த ஜோதகர் அப்படின்னு பாத்தீங்கனாலே ஒரு, அதாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு இது மட்டும்தான் இருக்குமே ஒழிய, அங்கலாப்பு அப்படின்னே சொல்லலாம், அதாவது ஒரு வேகம் வெறி இது மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்றபடி அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அங்க வந்து கொண்டு போய் விடாது. அப்ப இந்த 98 அப்படின்ற இந்த நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த ஒரு சங்கடங்களை அந்த ஜாதகருக்கு அங்க கொடுக்கும். அப்ப அந்த 98 அந்த நம்பரை நம்ம வந்து எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்க கூடாது. அந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு அங்க வந்து சிறப்பான பலன்களை தராதுங்க, சரிங்களா? இப்படிதான் ஒவ்வொரு எண்களையும் வந்து தனித்தனி தன்மைகள் அங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆரம்பத்துல நம்ம வந்து இந்த 98 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பக்கத்துல 43 அப்படின்ற நம்பர் ஆரம்பத்துல வரும். அதாவது அந்த முதல்ல எடுத்த நம்பர்கள் எல்லாம் 98 43 அப்படின்ற சீரியல்லாம் வரும். இந்த சீரியல்ல வரக்கூடிய நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். வெளியேற்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தேவையில்லாத சங்கடங்களை அங்க வந்து கொடுக்கும். அப்ப அந்த சங்கடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த நம்பர் மூலமாக அங்க வந்து 100% அங்க வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சுக்கிட்டு ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணணும், நம்ம அதுக்கு போலாம் இதுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா எதுவுமே நடக்க முதல்ல விடாது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை நம்ம வந்து எண்களையும் நம்ம சரியா இருக்குதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து அப்செக்ட் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள என்ன நல்லா இருக்கா இல்லையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல நம்பர்களை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்படி இந்த சீரியல்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்ததாக இந்த 99 44 இந்த 99 அப்படின்ற சீரியல், 44 அப்படின்ற அடுத்த சீரியல், அடுத்த நம்பர்ல, அதாவது இரண்டு எண்களாக வரக்கூடிய அடுத்த டிஜிட் அப்படின்னு 99 44 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்து வெளியே தள்ளி விட்டுரும். ஆனா குடும்பம் இருந்தும் நம்ம பயனில்லாம ரொம்ப விஷயங்கள் அங்க வந்து போயிட்டு, அப்ப குடும்பம் இருந்தும் நம்மளுக்கு சிறப்பில்லாத ஒரு சூழலை அங்க இருக்கும். இப்போ ஒரு வீட்டுல வந்து எல்லாருமே இருப்பாங்க, வெளியிருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு நல்லாதான் இருக்கிறாங்க சார் அப்படின்னு நினைப்போம். ஆனா வீட்டுக்குள்ள போய் அங்க விசாரிக்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். கணவன் மனைவி அப்படின்றவங்க இருப்பாங்க உள்ள வீட்டுக்குள்ள, அந்த கணவன் மனைவி அப்படின்றவங்க ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து குறைபடும். அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சுக்கிட்டே இருந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த எண்கள் அங்க வந்து சிறப்பான பலன்களை நமக்கு தராது, சரிங்களா? அடுத்ததாக 94 44 இந்த 94 அப்படின்ற எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் நம்மளுக்கு இந்த இதுலதான் நம்மளுக்கு வந்து, அதாவது வோடஃபோன் இது வந்து எந்த இதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நம்மளுடைய கவர்மெண்ட் இதுல வரும். அந்த கவர்மெண்ட் இதுல 94 அப்படின்ற ஒரு இதுதான் வரும். அந்த பிஎஸ்என்எல்ல வரும். அந்த பிஎஸ்என்எல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய வாங்கின அத்துணை நபர்களுமே வந்து ஊர் விட்டு வெளியே போயிருந்தா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஊர்லயே இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்காது. அப்ப அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 44 அப்படின்ற நம்பர் குடும்பம் இருந்தும் பயனில்லாம அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கும். அப்ப இந்த பிஎஸ்என்எல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நம்பர்கள்ல எல்லா நம்பருமே வரும். இப்ப எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே மாத்திட்டாங்க. இப்ப 93 சீரியலும் அதுல வருது, இன்னைக்கு 94 சீரியலும் உங்களுக்கு பிஎஸ்என்எல் வருது, 95 சீரியலும் வருது. ஆனா அன்னைக்கு வாங்க போகும்போது நம்ம வந்து 94 சீரியல் தான் அதிகமாக நம்மளுக்கு வந்து இந்த பிஎஸ்என்எல்ல நம்மளுக்கு வந்து கிடைத்து கொண்டிருந்தோம். அப்ப அந்த நம்பர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வெளியூர் போய் வெளியூர்ல இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 44 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 44 அப்படின்னாலே இருந்தும் பயனில்லை, குடும்பம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, குடும்பம் இருந்து நமக்கு பயனில்லாம சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும். இப்ப வந்து அந்த குடும்பத்துல இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, ஆனா வந்து அவர்கள் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ அவர் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர்கள் அங்க மாத்திடும்,
சரிங்களா. அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கும் கொஞ்சம் மாத்தி உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதை வச்சு நீங்க வந்து நம்பர்களை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா. அடுத்ததாக 93 61 இந்த 61 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வறுமையும் உண்டு கடனும் உண்டு அப்படின்ற மாதிரி தான் போகும். அங்க வறுமையும் கடனுமே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த குடும்பத்திற்காக நம்ம வந்து வறுமையும் கடனும் வாங்கி வாங்கி தேவையில்லாத பண பிரச்சனைகளை அங்க வந்து கொண்டு வந்தோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய இந்த எண்களை நாம் சரியாக பார்த்து பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அப்படின்றது போக வேண்டும் என்பதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா. அப்ப இந்த 61 எந்த இடத்துல வருகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு தொழில் ஸ்தானம் அப்படின்னு தொழில் ஸ்தானம் அப்படின்ற இடத்துல இந்த 61 அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கும் நம்ம தொழிலுக்காக அவர்கள் கடன் வாங்கி கடன் அதிகமான பிரச்சனையை அங்க வந்து கொண்டு வந்தோம். அப்ப கடன் வாங்கி கடன் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த 61 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு கொடுத்தோம். அப்ப இந்த 61 அப்படின்ற நம்பரை எல்லாம் நம்ம சுத்தமாகவே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு உண்டான எண்களை அதுவும் வலுவான எண்களாக எடுக்க வேண்டும். வலுவான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பின்னாடி வரும் உங்களுக்கு இந்த வலுவான எண்கள் எப்படி நம்ம அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்ததாக 82 70 இந்த 82 70 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரெண்டுமே அங்க வந்து பிரச்சனையை கொடுக்கும். அதாவது ஜாதகர் அப்படின்னு பாத்தீங்கனாலே அங்க வந்து தடையை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஜாதகர் அவரே ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தடையை இவரே ஏற்படுத்தி கொள்வார்கள். அடுத்து குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் குடும்பத்திற்கு இங்க வந்து சிறப்பு இல்லை, அடுத்தவர்கள் குடும்பத்திற்கு தான் இங்க வந்து சிறப்பு. அப்ப இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவே ஒரு விஷயத்தை செய்வார்கள். அப்ப யாராவது வந்து உதவிக்கு வந்து கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே அங்க வந்து அந்த உதவிக்கு அப்படின்ற விஷயம் இங்க அடுத்தவர்களுக்கு அங்க பயனுள்ளதா விஷயங்களாக இங்க வந்து மாத்தி விட்டோம். அப்ப அடுத்தவர்களுக்கு புரோஜனமாகவும் நமக்கு புரோஜனம் இல்லாமலும் இந்த நம்பர்கள் அங்க வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த 70 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடம் சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த எண்கள் அங்க வந்து கொடுக்கும். அப்போ ஒரு தொழில் ஸ்தானத்துல இந்த 70 அப்படின்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த தொழில் மூலமாக அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும். அப்ப தொழில ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்கும் நம்மளை வச்சு அடுத்தவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன், என்னைய வச்சு எல்லாருமே சம்பாதிச்சுக்கிறார், நம்மளுக்கு புரோஜனமே இல்லையா சார் அப்படின்னு கேட்கிறாங்க ரொம்ப பேர். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி எண்களை அவர்கள் பயன்படுத்தினாலும் அந்த விஷயம் அவர்களுக்கு வேலை செய்யும். அப்ப இந்த நம்பர்ல மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வந்து பாஸ்வேர்டு போட்டுட்டு இருப்போம், 70 70 அப்படின்ற ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு இருப்போம். அந்த 70 70 அந்த பாஸ்வேர்டுகளை போட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அங்க நடக்கும். இங்க வந்து போன் நம்பர்ல நல்லா இருக்கு சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த வண்டி நம்பர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எண்கள் எல்லாமே வந்து இந்த 70 அப்படின்ற நம்பரை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் பயனுள்ளதாகவே அமையும். அப்ப அவர் வேலை செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்துல அவர்களுக்கு அங்க சாதகமான ஒரு விஷயங்களே இருக்கும். அதாவது அந்த ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் விட மாட்டார் முதல்ல இருக்கிட்ட பாத்துக்கலாம் வைங்க பாத்துக்கலாம் என்னன்னு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அங்க வந்து கொண்டு வந்துடுவார். இவரே ஓனராக இருந்தாலும் இந்த ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை வைத்து அடுத்தவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இது நண்பர்களாகவும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நண்பர்கள் வந்து இவர்த்த ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக அவர்கள் பயனை அடைந்துவார்கள் சரிங்களா. அடுத்ததாக 98 65 இந்த நம்பர்லாம் சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சீரியல்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் இருக்காது, குடும்பத்துல பண பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப பண பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இங்க இந்த 65 அப்படின்ற நம்பர் அங்க வந்துடும். அப்ப 65 குடும்பத்துல தேவையில்லாத அந்யோன்யத்தை அந்யோன்ய குறைபாடுகளையும் ஏற்படுத்தும், அங்க வந்து பிரச்சனையை பணப்பிரச்சனையும் அங்க வந்து கொண்டு வரும். அப்ப இந்த 65 எந்த இடத்துல வருகிறது என்பதை நம்ம வந்து கவனிக்கணும். அப்ப ஒரு தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னாக்கும் தொழில் மூலம் பெண்கள் பிரச்சனைகளை இங்க வந்து கொண்டு வரும். பெண்கள் மூலமான ஒரு சகவாசத்தை கொடுத்து அதன் மூலமாக பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க கொண்டு வந்தோம் சரிங்களா. அடுத்து சொத்து பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான்,
சொத்து பிரச்சனையில எந்த மாதிரி விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்குன்றத நம்பரை வச்சே நம்ம எடுத்துடலாம். அப்ப அந்த 65 அப்படின்ற நம்பர் சொத்து இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து பிரச்சனைகள் அப்படின்னாக்க பெண்கள் மூலமாக நம்ம வந்து சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய ஒரு சூழலையும் இங்க உருவாக்கியிருக்கும். அதனால ரொம்ப விஷயங்கள் இந்த எண்களை வைத்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த எண்கள் மூலமாக நம்ம வந்து ரொம்ப விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த எண்கள் எந்த மாதிரி எண்களை நம்ம வைத்திருக்கோம்ன்றத முதல்ல நீங்க ஆய்வு செய்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த நம்பர்களை மாத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள் நீங்க போகலாம். அதுவும் இல்லாம இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும் போது அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்துதான் நீங்க வந்து நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நம்பரை எடுத்து கொடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார் அப்படின்ற விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்க போகக்கூடாது. அது உங்களுக்கு சரியான ஒரு பலன்களை தராது, சரிங்களா. அடுத்ததாக 96 59 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு உறவுகளிடையே பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதிரி எண்கள் இருக்கக்கூடிய அதாவது சீரியல் இதெல்லாம் சீரியல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப 96 59 சீரியல் யார் வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பர் வாங்கின பிறகு உறவுகளிடையே பிரச்சனையை கொடுக்கும் அல்லது நண்பர்களிடையே பிரச்சனைகளை கொடுத்து அங்க வந்து வெளியே தள்ளும். அப்ப இந்த மாதிரி எண்கள் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 59. இந்த 59 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கவலைகள் மட்டுமே இருக்கும். அப்ப கவலைகள் அப்படின்னா குடும்பத்துல கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே நீங்க என்னதான் சம்பாதிச்சீங்கனாலும் சரி எவ்வளவுதான் பணம் காசு இருந்துகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த கவலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டு நீங்க வெளியே போகவே முடியாது. இந்த 59 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறது என்பதை நம்ம வந்து கவனிக்கலாம். இதுவும் நீங்க டோட்டலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க வந்து டோட்டல் நம்பராகவும் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 65 அப்படின்னா டோட்டல் 65 வந்தாலும் அங்க பேசும். இப்போ 59 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 59 டோட்டல் வந்தாலும் இங்கே பேசும். அப்போ அந்த 59 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குடும்பத்தில் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும். குடும்பத்தில் கவலைகள் அதிகம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கும். அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கும் அதை நினைத்து நினைத்து கவலைகள் மட்டுமே அதிகம் போய்கொண்டே இருக்கும், சரிங்களா. அப்போ அந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்ததாக நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 99 62 இந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த சீரியல் இருக்கக்கூடிய அந்த எண்களும் குடும்பத்தில் வறுமையும் கடனுமே மிச்சம், சண்டையும் அதிகமாக இருக்கும். வறுமையும் கடனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக கடன் வாங்கி வாங்கி போட்டு போட்டு அங்கே வந்து பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி கடைசியாக என்ன சார் ஒன்றுமே பண்ண முடியலை, கடன் தான் அதிகமாக இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகவே வந்து ரொம்ப அதாவது வாடிக்கையாளர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா. அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம வந்து வலுவான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் வலுவான எண்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வலுவான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சிக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்லா இருக்கும், ஆனா டோட்டல் அங்க வந்து சிறப்பு இருக்கா? நம்ம டோட்டல் நல்லா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் மூலம் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே அருமையா இருக்கும், ஆனா கையில வந்த காசு பணம் எல்லாமே வந்து இங்க விரயத்தை கொடுக்கும். அப்ப அந்த டோட்டலையும் நம்ம வந்து சரியாக எடுக்க வேண்டும். அந்த டோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்களும் அங்க தனிப்பட்டு அந்த நம்பர் வந்த பிறகு அங்க அந்த குடும்பத்திற்காக என்ன வேலை செய்யும் என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்ப கெட்ட எண்கள் அப்படின்ற ஒரு லிஸ்டெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், நல்ல எண்கள் அப்படின்ற ஒரு லிஸ்டெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அனுபவமாகவே நீங்க இருக்கும். உங்க கையில ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் எந்த மாதிரி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து ஒரு நம்பர் 92 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறது என்பதை நம்ம கவனமா பார்க்கலாம். அப்ப அந்த இடம் சார்ந்த ஒரு விஷயங்கள் மட்டுமே நன்றாக இருக்கும். ஒரு தொழில 92 வந்துருச்சு அப்படின்னாக்கும் 92 வந்துருச்சு அப்படின்னாக்கும் நன்றாக இருக்கும். அந்த 92 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தினசரி வருமானத்தை ஈர்த்து குடிக்க ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். தினசரி வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். ஆனா வந்த வருமானம் நம்மளுக்கு நிக்கணும்ல, எவ்வளவுதான் பணம் காசு நம்மளுக்கு வருது அப்படின்னாக்கும் வரக்கூடிய பணத்தை நாம் சேர்க்க வேண்டும். முதல்ல சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை அந்த எண்கள் நம்மளுக்கு கொடுக்கணும். அப்ப டோட்டலையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப டோட்டலையும் நம்ம பார்த்து தான் இந்த 92 அப்படின்ற நம்பர்
அதுவும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். இப்ப வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யாது. அது உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகளை நம்ம வந்து முத ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து இந்த எண்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வலுவான எண்கள் எப்படின்றத நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும். அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலைக்கும் அந்த எண்களுக்கும் என்ன கனெக்டிட்டி இருக்குது அப்படின்றதை தெரிந்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்களை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் போது அது யோகமான நம்பர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு விஷயங்களை ஆய்வு செய்துதான் ஒரு நம்பர்களை நம்ம எடுக்கலாம். இந்த நம்பர்கள் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் நம்ம வந்து முடிக்கக்கூடாது. உங்களுடைய வண்டி எண்களையும் நம்ம வந்து எடுக்கணும். முதல்ல நம்ம இந்த எண்கள் எப்படின்னு பார்த்துருவோம், நல்ல எண்களில். அடுத்ததாக 93 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த 93 அப்படின்ற நம்பரை எடுக்கணும். அப்போ டோட்டல் இதில் வந்து 92 வராது, உங்களுக்கு 93 வராது. 93 அப்படின்ற நம்பர் ஒரு தொழிற்சாலத்தில் வைக்கலாம், இல்லது குடும்பத்தில், அதாவது உங்களுடைய சொத்துல பிரச்சனைகள் இருக்கு, அதனால ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் ஆகணும் சார், தொழில் சொத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இதுக்கு என்ன பண்றது, இந்த சொத்து வந்து நம்மளுக்கு வரமாட்டேங்குது, ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை, அவங்க வந்து அடிச்சு பிடிச்சா வாங்க வேண்டியிருக்குது, இல்லை நம்ம சொத்துக்களை அவர் வாங்கிடுறாரு, அதாவது வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து சால்வ் பண்ணணும், அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்கள் இந்த 93 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தொழில் ஸ்தானத்தில் வைக்கக்கூடாது, சொத்து ஸ்தானத்தில் நம்ம வந்து வைக்கணும். அப்போ சொத்து அப்படின்ற இடத்துல நம்ம வந்து இந்த 93 அப்படின்ற நம்பரை நம்ம வைக்கும்போது அந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சொத்து நமக்கு வரலை, அந்த சொத்தில் வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த சொத்தில் வந்து நம்மளுக்கு நீண்ட நாள் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கும் தாராளமாக சொத்து அப்படின்ற இடத்துல நீங்கள் 93 அப்படின்ற நம்பரை நம்ம வைத்து அதை பயன்படுத்தும் போது கரெக்டாக நீங்கள் வந்து இந்த நம்பர்கள்லாம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 90 நாட்கள் உங்களுக்கு கணக்கு, 3 மாத கால அளவு. இந்த 3 மாசத்தில் நீங்கள் கரெக்டாக பர்டிகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். ஒரு நம்பரை எடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடக்கூடாது. வாங்கி நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லக்கூடிய டயத்தில் நீங்கள் வந்து அதை பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பித்த பிறகு பேசக்கூடிய அந்த நம்பர்கள் இருந்தால் நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பழைய நம்பர்களை நீங்கள் டவுன் பண்ணிடணும். பழைய நம்பரை டவுன் பண்ணிவிட்டு புதிய நம்பர்களை எடுத்து நீங்கள் அதிலிருந்து பயணிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும், சரிங்களா? அடுத்ததாக இந்த 80 அப்படின்ற நம்பர்லாம் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. 80, 88 இந்த நம்பர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 80 முதல் நம்ம பார்ப்போம். 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதாவது ஒரு தொழிற்சாலத்தில் நம்ம இந்த 80 அப்படின்ற நம்பர் வைத்தோம் அப்படின்னாக்கும் தொழில் விருத்தி ஆகும், தொழில் மூலம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ தொழில் மூலம் நம்மளுக்கு ஒரு பேட் கைதாக இருக்குது அப்படின்னாக்கும் அங்கே வந்து உங்களுக்கு இந்த சனி பகவான் அப்படின்ற 8 அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாக இருக்க வேண்டும். ஏதோ எல்லா சார் சொல்லிட்டாரு நம்ம வந்து 80 வச்சாக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த 80 அப்படின்றது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் அப்படின்றவர் மறையக்கூடாது, மெயினாக மறையவும் கூடாது, அதுவும் இல்லாமல் பாதகத்தையும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப விஷயங்களை நம்ம வந்து சூனியமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப விஷயங்களை நம்ம வந்து எடுத்து அதை பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த 80 அப்படின்ற நம்பரை எடுக்க வேண்டும். அப்போ அந்த 80 அப்படின்ற நம்பரை நம்மளுக்கு நல்ல முறையில் இருக்குது சார், என்னுடைய எல்லாமே நல்லா இருக்குது ஜாதகத்தில், ஆனால் இந்த 80 நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 80 நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதில் வந்து ஒரு நீதி நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். நீதி நேர்மை இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் தனக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு நிதானமான ஒரு நீதியாக இருந்தாலும் போதுமானது. அப்போ இந்த நீதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் மற்றும் அனாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போய் உங்களுடைய பிறந்த தேதியோ அல்லது பிறந்த நட்சத்திரமோ ஏதோ ஒரு நாட்களில் போய் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க ஒரு அன்னதானமாக கொடுக்கலாம். இந்த அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயம் மிக சரியான நல்ல பலன்களை தரும். ஏன்னாக்கும் ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இவ்வளவு விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஜீவனாம்சம் நம்மளுக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னாக்கும் எங்கே போனீங்கனாலும் முதல்ல அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். ஒரு கோயிலுக்கே நீங்கள் போனீங்கனாலும்
ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போனீங்கனாலும் கூட அந்த அன்னதானத்தை உங்களால முடிந்த ஒரு விஷயத்தை அன்னதானத்திற்கு செய்யலாம். உங்களுக்கு முடியல சார், என்னால முடியல, ஒரு 100 ரூபாய் எழுதுனேன் அப்படின்னாலும் அன்னதானத்திற்கு நீங்க செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ஒரு நற்பலன்களை தரும். மற்ற விஷயங்களுக்கு செய்கிறத விட அன்னதானத்திற்கு செய்வது உங்களுடைய ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல ஒரு வலுவாக ஒரு வேலை செய்யும், சரிங்களா. அடுத்ததாக 88, இந்த 88 88 அப்படின்ற நம்பர் ரொம்ப பிரபல்யமா எல்லா இடத்துலையுமே அங்க வந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 88 88 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடம் சார்ந்த ஒரு வளர்ச்சியை அந்த ஜாதகர் சந்திப்பார். அப்ப இந்த 88 88 அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவர்களுக்கு சனி பகவான் அப்படின்ற ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும். சனி பகவான் கர்ணநாதனாக வர்றார் சார், எனக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தினாலும் அந்த சனி பகவான் அப்படின்றவர் நீங்க வந்து மறையக்கூடாது. மீனம் மறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னாக்கும் நீங்க வந்து அங்க வந்து விரயத்தை கொடுக்கும். அதற்கு நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு அனாதை பிணம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம அவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு நம்ம வந்து உதவிகளை செய்யலாம். இந்த மாதிரி சனி பகவானுடைய காரகத்தை நாம் எடுத்து அதை செய்யும் போது அந்த சனி பகவான் அப்படின்றவர் நம்மளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுப்பார் அப்படின்றதுக்காக. இதுல வந்து இன்னைக்கு வந்து வண்டி எண்கள்ல வந்து ரொம்ப பேர் வந்து வண்டி எடுத்த பிறகுதான் நம்பர்களை கேட்கிறாங்க. அதாவது சார் இப்பதான் வண்டி எடுத்தேன், வண்டி எடுத்து ஒரு நாள் தான் சார், நேத்தான் சார் புது வண்டி எடுத்தோம், இந்த நம்பர் வந்திருக்கு சார் அப்படின்னு கேட்கிறாங்க. தயவு செய்து வண்டி எடுத்த பிறகு நீங்க வந்து நம்பர்களுக்கு உண்டான பலன்களை தயவு செய்து கேட்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க நான் வண்டி எடுக்கும் போது ஒரு நல்ல வைப்ரேஷன்ல எடுத்துருப்பீங்க. அப்ப எடுத்திருக்கும் போது அதை சார்ந்து நீங்க போனீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனையில் குறைவு தான். நீங்க எங்கள்கிட்ட நீங்க அந்த நம்பருக்கு கேட்டுட்டு அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தா நாங்க நல்ல விஷயங்களாக சொல்லிடுவோம். அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் இல்ல கெட்ட விஷயமாக இருக்கு அப்படின்னாக்கும் அந்த விஷயத்தை நாங்க சொல்லும் போது உங்களுக்கு வண்டி வாங்கின உடனே ஒரு 15 வருஷம் நம்மளுக்கு அந்த வண்டிக்கு வேல்யூ இருக்குது. நீங்க வாங்கின பிறகு 15 வருஷ காலமாக அதை நினைச்சு நினைச்சியே ஒரு வழியாயிருக்கும். அதனால நீங்க வந்து புது வண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கும் அந்த வண்டிக்கு அந்த நம்பருக்கு உண்டான பலன்களை நீங்க கேட்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். முடியாத பட்சத்துக்கு நீங்க கேட்கறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதற்கும் நாங்க வந்து சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து தாந்திரீக முறையில நம்ம வந்து இந்த நம்பர்களை நம்ம வந்து லாக் செய்து ஒரு நல்ல நம்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்து அதுல நல்ல விஷயங்களை எடுத்து அதுல அந்த நம்பர்களை போட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி அந்த பாக்கெட் யந்திரமாக நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறோம். இந்த பாக்கெட் யந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதை வந்து நீங்க வந்து ஓட்டக்கூடிய வண்டியில ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸுக்கு உள்ள நீங்க வந்து அந்த பாக்கெட் யந்திரத்தை வச்சு நீங்க வந்து அந்த வண்டியை ஓட்டும் போது அதுல இருக்கக்கூடிய அதாவது பேட் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து தடுத்து நல்ல வைப்ரேஷனை உங்களுக்கு வந்து கொடுக்கும், சரிங்களா. அதனால நீங்க வந்து முடிந்தவரை நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு சார் எனக்கு இப்பதான் சார் எடுத்தேன், 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு, இதுக்கு எனக்கு வேற என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கும் அது மாதிரி ஒரு சொல்யூஷனை நீங்க வந்து செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருமையான விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நம்பர்களுக்கு நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் என்னுடைய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்க வந்து மெசேஜ் போட்டு விட்டுறீங்கனாலே அதற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அதாவது இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ஜோதிட ரகசிய சேனல்ல ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஜோதிட ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் உண்மையா அருமையான ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்ததற்கு நம்மளுடைய ஜோதிட ரகசிய சேனல் நிர்வாகிகளுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கருத்தரங்கில் சந்திப்போம். அதுவரை உங்களுடைய திருப்பூரிலிருந்து ராஜலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுரியேஸ்வர், நன்றி, வணக்கம்.